அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ். நம்ம இன்றைக்கி சோசியல் சயின்ஸில் உள்ள காலக்கோடில் உள்ள 5 மதிப்பெண்களும் அப்படியே அல்லதுக்கு அப்படின்னு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ 1900 வரைக்கும் முக்கிய நிகழ்வு அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணலான்னா, வங்க பிரிவினை 1905 நம்ம என்ன பண்ணோம், வங்க மாநிலம் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டது. அப்போ தான் 1906 சுதேசி நீராவி கப்பல் தொடக்கம், நம்மளுக்காக இந்தியர் சார்பாக நம்ம வந்து வாங்கப்பட்ட கப்பல் அது. 1914 முதல் உலகப்போர் தொடக்கம், 1914 1918 வரைக்கும் முதல் உலகப்போர் நடைபெற்றுச்சு. அப்போ இந்த ரெண்டுமே எழுதும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு இது எழுதிடலாம், எதைன்னா 5 தான் எழுதணும், எழுதிடலாம். லக்னோ ஒப்பந்தம், லக்னோ ஒப்பந்தங்கிறது காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சம்ரான் சத்தியாகிரகம் 1917. ஆக்சுவலாக சம்ரான் சத்தியாகிரகம் வந்து ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எடுத்து இளைஞர்களுக்கான எழுச்சியை ஊட்டியது. 1917 இன்னொன்று ரஷ்ய புரட்சியும் நடைபெற்றுச்சு. அடுத்து வந்து ரௌலட் சட்டம், ரௌலட் சட்டம் வந்து 1919 கொடுத்தாங்க. இப்போ இந்த முதல் உலகப்போர் நடைபெற்று முடிஞ்சதுக்கப்புறம் வெர்சஸ் உடன்படிக்கும் 1919 தான். ரௌலட் சட்டம் வந்து ஏற்றணுன்னா இதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணாங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய கூட்டம் இது கூடினாங்க. அது ஜெனரல் டயர் அவரால் வந்து அது வந்து முறியடிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் வந்து கண்மூடித்தனமாக சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு அழைப்படுது. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து ஒத்துழையாமை இயக்கம் தோன்றிச்சு, அது 1920. ஸோ அடுத்து வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து தொடங்கினது எதுக்காகனா, நான் உங்களுக்கு யாருக்குமே ஒத்துழைக்க மாட்டோம், நாங்கள் படுகொலை பண்ணப்பட்டதுனால ஒத்துழைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கம் தீவிரமடைஞ்சு 1922 சௌரி சரா நிகழ்ச்சி. சௌரி சரா நிகழ்ச்சின்னா என்னென்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிருவாங்க ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லுங்கிறது உச்சகட்டமாக. அப்போ ஒத்துழைக்க அதோட கைவிட்டப்பட்டது. அப்போ வேறு எந்த இயக்கமே இல்லாதபோது சுயராட்சி கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய எதிர்த்து கிளர்ச்சிகள் நடைபெற்றனால பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு சைமன் குழுவை இந்தியாவுக்கு வர வச்சாங்க. 1927 சைமன் குழு வருகை. 1927 சைமன் குழு வந்துச்சு, வந்த உடனே பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் எல்லாமே வட்டமசு மாநாடில் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. மோதிலால் நேரு வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க 1928. அப்புறம் இது நம்ம கலந்துக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றுச்சு. முதல் வட்டமசு மாநாடு 1930, 1931, 1932. இந்த மூன்று வட்டமசு மாநாடுகளும் கலந்துக்கிட்ட ஒரே தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான். 1930 வட்டமேசை மாநாடு நடைபெறும் போது இங்கே காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார். 1931 வந்து என்னென்னா, காந்தியடிகள் இந்த முதல் வட்டமேசை மாநாடுகளில் கலந்துக்கலை. அதனால் காந்தி இர்வின் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு, நாங்கள் வந்து வட்டமேசை மாநாடில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் வந்து பேச்சுவார்த்தையில் அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமை கேட்டதுனால காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் தான் பூனா ஆக்ட், அதான் பூனா ஒப்பந்தம். நீங்கள் வந்து அரசாங்கத்தை அமைச்சு ஆட்சி அமைச்சிக்கலாம் அந்த மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய அரசிடம் கூறியது. அது ஒரு தற்கால அரசு அமைய ஒரு சட்டம் இயற்றப்பட்டது, அது 1935 இந்திய அரசு சட்டம். அந்த இந்திய அரசு சட்டம் சார்பாக முதல் மாநில அமைச்சரவை, அந்த அமைச்சரவை வந்து கூடப்பட்டது 1937. இந்த சமயத்தில் சுதந்திர பெறும் சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது இரண்டாம் உலகப்போர் தொடங்கியது. 1939 இரண்டாம் உலகப்போர் தொடங்கிச்சு 1945 வரைக்கும். எந்த ஒரு உலகப்போர் நடைபெற்றாலும் முடிவில் ஒரு ஒப்பந்தமோ அதன் சார்பாக இரண்டாம் உலகப்போர் முடிவில் ஐநா சபை தொற்றுவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் நன்கொடை 1940. அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை, வெள்ளையனை வெளியேறிய இயக்கம். வெள்ளையனை வெளியேறிய இயக்கம் எதனால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, நீங்கள் சுதந்திரம் தருவீங்கன்ற நம்பி தான் இரண்டாம் உலகப் போரில் நமது இளைஞர்கள் பங்கேற்றார்கள். சுதந்திரம் தருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டதால் வெள்ளையனை வெளியேறு என்று காந்தியடிகள் முழங்கினார். இடைக்கால அரசு 1946 இடைக்கால அரசு 1946 இந்திய விடுதலை. 1948 காந்தியடிகள் மரணம். 1950 இந்திய குடியரசு ஆதல். இந்த இதில் ஏதேனும் 5 நிகழ்வுகள் மட்டும் நம்ம எழுதினால் போதும், நம்ம 5 மார்க்கன் பெற்றுவிடலாம்.